வணக்கம். சமீபத்தில் ஏற்கனவே இது ஆரம்பிச்சு, அதாவது எதை எழுத ஆரம்பித்தாலும் எதை பேச ஆரம்பித்தாலும் ஏற்கனவே எழுதிட்டதா பேசிட்டதா தான் தோணுது. அது உண்மையும் கூட. ஒரே விஷயத்தை வந்து நை நை நைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். யாரோ தான் சொன்னாங்க, ஒரு பிளாக்ல கமெண்ட் போட்டிருந்தார் ஒருத்தர், அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானே, ஆனால் இப்போ வந்து எவனும் இதை கண்டுக்க மாட்டான், ஒரு நாள் வரும் அப்போ வந்து எல்லா பக்கம் நவத்துவாரத்துக்கு போயிட்டு இருக்கோம், அப்போ தான் நீங்கள் சொல்கிறத கேட்பானுங்க அப்படின்னு சொன்னார். அதை போல் இப்போ நான் வந்து சும்மா அப்படி கொளுத்தி அவ்வளவுதான், மதச்சார்பற்ற அரசு அப்படின்னா என்ன, எல்லா விதமான மத நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் வந்து ஒத்து போதணும், அது பாதுகாப்பு கொடுக்கணும், அது செலவழிக்கணும், இப்படியெல்லாம். இது நாத்திக அரசு அப்படின்னு வச்சோம்னு வைங்க, எவ்வளவு காசு மிச்சமாகும். அதே போல் நான் சொல்வதெல்லாம் சூட்சுமத்தில் மோட்சம், அது இந்த மாட்டு மூளைகளுக்கு எப்போ தான் ஏறுமோ தெரியாது. பட்ஜெட் போடுறோம் பட்ஜெட் போடுறோங்கிறானுங்க, என்னத்த பட்ஜெட் போடுறது, அந்த பட்ஜெட்டை வந்து பாருங்கள். இதுக்கு முன்னெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி போடுவாங்க, ஒரு ரவுண்டை போட்டு அதில் இவ்வளோ வந்து கடன், இவ்வளோ வந்து வட்டி, இவ்வளோ வட்டிக்கு வட்டி, இவ்வளோ வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வுத்தொகை அப்படின்னு போடுவாங்க. நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல பார்த்து நோந்துக்கேன். அதாவது பட்ஜெட்டுங்கிறது வந்து வரி வருமானம், அந்த வரி வருமானத்தை வச்சு மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும், அதான் பட்ஜெட்டு. இப்போ நாம் வீட்டுக்கு எப்படி போடுறோமோ அதே தான் நாட்டுக்கும். வட்டிக்கு வட்டி, அதே போல அடுத்த ஒரு பெரிய பிளாக் ஹோல் என்னன்னா இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட். இப்போ கூட ஏதோ ஒன்று போயிட்டு, அதாவது காங்கிரஸ் இருக்கும்போது இத்தனை 1000 கோடிக்கு ஏற்பாடு பண்ணாங்க, வந்து பாஜக வந்து இவ்வளோ கோடிக்கு ஏற்பாடு பண்ணிருச்சு, ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அணு ஆயுதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அந்த காலத்தில் யுத்தம்னா வந்து வெற்றி வேல் வீர வேல்னு வேலை தூக்கிட்டு ஓடுவாங்க, அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பர்மனெண்ட் மிலிட்ரி கிடையாது, எல்லா பயலோலும் கிராமத்தில் இருப்பானுங்க. கிராமத்தில் வந்து எல்லாருக்கும் நிலவங்க எல்லாம் நீச்சி எல்லாம் இருக்கும், போர் வரும்போது சேர்ந்து பண்ணிங்க. அது வந்து இந்த எல்லைகள் எல்லைகள் இருக்கிற கிராமம், எல்லைகள் கூடிய கிராமங்கள் எல்லாம் நிறைய பேரெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், பாளையம் அப்படின்னு பேர் வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பாகிஸ்தான் ஆயுதம் வச்சுருக்கான், நாமளும் ஆயுதம் வச்சிருக்கோம், அவன் போட்டால் நாம காலி, நாம் போட்டால் அவன் காலி, எல்லாருக்குமே தெரியும். சும்மா உக்காந்துக்கிட்டு அந்த எல்லையில் வந்து தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவம், அந்த இராணுவத்துக்கு வெட்டி செலவு. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட வந்து ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்க, அதாவது இந்த போலீஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு, அதெல்லாம் ஆடிட்டிங் கிடையாது. இந்த இராணுவ ஒதுக்கீடெல்லாம் வந்து கேள்வி கேட்டால் உடனே நம்ம வந்து ஆடிட்டிங் பண்ணிவிடுவோம், தேச துரோகி, அது ஒரு பெரிய ஒரு அன்ப்ரொடக்டிவ் மேட்ரு. இப்போ வந்து அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு அந்த ஓய்வு தொகைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த இந்த சம்பளம் ஓய்வு தொகை இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே என்னடான்னா, அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ரூலு, அப்போ வந்து மக்கள் அந்த மிருக நிலையில் இருந்து அப்படி கொஞ்சமாக அமைக்க வந்துருக்காங்க. மிருகம் எப்பவுமே வந்து சுதந்திரமாக இருக்கிறான்னு விரும்புவோம், அப்படி எவனும் போயிருக்க மாட்டான், அந்த அரசாங்க போயிருக்க மாட்டான், வந்து அவனுக்கு
நம்ம சேலரி உனக்கு ஓய்வூதியம் இந்தியாவில் நம்ம நாட்டுக்கு நாம வேலை செய்ய போறோம், இதுக்கு எதுக்கு அவ்வளவு சம்பளம்? இப்ப கூட வந்து நீதிபதிகளுக்குன்னு சம்பளத்தை ஏத்திருக்காங்க. நம்மது வந்து லல்லு ஃபார்முலா, மாடா ஓகே, பருத்தி கட்டை புண்ணாக்கு என்ன கரும இருக்கோ எல்லாத்தையும் போடுறோம், ஆனா பால் கறக்கணும். பாலே கறக்காம சும்மா சாணி போட்டுக்கிட்டு இருக்கிற மாடுகளுக்கு என்னத்துக்கு இந்த அளவுக்கு செலவழிக்கணும்? இப்ப நான் வந்து இந்த வலதுசாரி சிந்தனைகள் என்பது நம்ம கிட்ட இல்லை, நம்மளுடைய பேஸ் வந்து மனிதம், மனிதாபிமானம், கருணை எல்லாம் இருக்கு போடணும். காலத்துல வந்து ஓய்வூதியம் அப்படின்னு வச்சாடா வந்து அப்போ வந்து லாஞ்சிவிட்டி குறைவு. இன்னைக்கு வந்து என்னடா நடக்குதுன்னா, ஒவ்வொரு அரசு ஊழியன், ஒவ்வொரு அந்த பென்ஷனர் இவன் மேலையும் ஒரு நாலு சோம்பேறி வந்து டிபெண்ட் ஆகி வாழுது. வந்து வேணும்னா ஒரு சர்வே பண்ணி பாருங்க, அதாவது இந்த லட்ச ரூபாய் பைக், 2 லட்ச ரூபாய் பைக்கை வச்சுட்டு பறந்துட்டு இருப்பான், அதெல்லாம் தடுத்து நிறுத்தி கேளுங்க ஏதுரா பணம்னு. எனக்கு தெரிஞ்சு 10க்கு 7 ஆச்சம் கவர்மெண்ட்டு சேலரியிலேருந்து தான் வந்திருக்கோம். இது இதெல்லாம் வந்து வெட்டி, இதுக்கு தான் வந்து நாம் வந்து நம்மளுடைய அந்த மாநில கனவுகளில் சொல்லியிருக்கோம். வந்து அரசாங்கம் ஒரு பொருளை வாங்கணும்னா டெண்டர் கூப்பிடுறாங்க, எவன் குறைஞ்ச வேலையை குடிக்கிறானோ அவனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதை போல தேவையான படிப்பு, தேவையான தகுதி இருந்து குறைஞ்சபட்ச சம்பளத்தை எவன் குறிக்கிறானோ அவனை வேலைக்கு எடுத்துப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் லாஜிக் இது. இதெல்லாம் போக இப்போ வந்து பாருங்க, இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்தது, அப்படியே வந்து மாநில அரசுகளுக்கு வர வேண்டிய வரி வருமானம் அப்படியே சென்ட்ரல் கைக்கு போகுது. இந்த டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது வேலை பங்கீடு, இது வந்து நிர்வாகத்தின் அரிச்சுவடி, நிர்வாகத்தின் அரிச்சுவடி. இதை கூட புரிஞ்சிக்காம இப்படி நாசம் பண்ணுறாங்க. அதில் வேற இன்னொரு கூத்து என்னடான்னா, இதுக்கு முந்தி பட்ஜெட்லலாம் வந்து பட்ஜெட் உரையில் கேட்டிருப்பீங்க, இதற்கு இத்தனை கோடி ஒதுக்கப்படுகிறது, இதற்கு இத்தனை கோடி ஒதுக்கப்படுகிறதுன்னு தான் வரும். சமீபத்தில் வர பட்ஜெட்லாம் வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், வந்து கொஞ்சம் கேட்டு பாருங்க, எதிர்பார்க்கப்படுகிறது என்ன, எதிர்பார்க்கப்படுகிறது எங்கிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது? தனியார் பங்கேற்பு. இதெல்லாம் எவ்வளவு கேவலம். இப்ப வாஜ்பாய் காலத்துல தங்க நாற்கர சாலைன்னு போட்டானுவேன், இன்னைக்கு நம்ம கட்டிட்டு இருக்கோம். கடற்கரைக்கு போனா காசு கேட்க போறான். எங்க ஊர்ல அதாவது வந்து இது முந்தான நேற்று வரைக்கும் முனிசிபாலிட்டி இருந்து கார்பரேஷன், எந்த ஊர்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் கூட வாக்கிங் போறதுக்கு செலுத்துகிறேன் கூட வருகிறான் இருக்கு. அதாவது முட்டை வாங்குறோம், அடிச்சு ஆம்லெட் சாப்பிடுறோம், பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க, அதாவது திட்ட செலவுகள், திட்டம் சாராத செலவுகள். திட்டம் சாராத செலவுகள்னா என்ன? வெட்டி எல்லாம் லைப்ரரிக்கு பணம் ஆகணும்னா அந்த பணத்துல வந்து புஸ்தகம் வாங்கணும். நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோத்ரேஜ் ரேக்ஸ் வாங்கி அடிக்கிடுவானுங்க, சொல்லுவாங்க
அதாவது வந்து கோழி காப்பணும், மசாலா முக்காப்பணும், அந்த கதை இதெல்லாம். நான் சொல்றது சிம்பிள், கொக்கோ கோலா மிஷின் மாதிரி இருக்கணும் கவர்மெண்ட்டு. கொக்கோ கோலா மிஷினில் நீங்கள் 5 ரூபா போட்டிங்கன்னா 5 ரூபாய்க்கு உண்டான கொக்கோ கோலா வருது. அதை விட கேவலமாக போயிடுச்சா அரசாங்கம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த பேலியோ டயட்னு சொல்கிறாங்க, இந்த பேலியோ டயட் வந்து உடல் பருமனை குறைக்குதான். அதில் வந்து கார்போஹைட்ரேட், கொழுப்பு, கொழுப்புங்கிறது வந்து நிதானமாக செலவாகும். கார்போஹைட்ரேட்டுங்கிறது குளுக்கோஸாக சேவ் ஆகுது, புசுக்குன்னு பர்ன் ஆகிடும், மறுபடியும் மறுபடியும் பசி எடுக்கும். கொழுப்பு அப்படி கிடையாது. அதை போல் இவங்க செய்யக்கூடிய இந்த நலத்திட்டங்கள், நம்ம நலத்திட்டங்களை வந்து என்ன கார்போஹைட்ரேட் மாதிரி, இந்த வருஷம் பொங்கலுக்கு இலவச சேலை வேட்டி கொடுத்தா அடுத்த வருஷம் பொங்கலுக்கும் இலவச வேலை இலவச சேலை வேட்டி கொடுக்கணும். ஆனால் ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நான் கூட பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு ஏரியா உண்டு, அந்த ஏரியாவில் எல்லாம் வந்து ரவுடித்தனம், செயின் அறுக்கிறது, தூக்கிட்டு போய் கெட்ட காரியம் பண்ணுறது, இப்படி போயிட்டு இருந்தது. அந்த ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரி வந்தது, இத்தனைக்கும் அது வந்து தனியார் ஃபேக்ட்ரி தான். வந்த பிறகு யாருக்கெல்லாம் திரும்ப தலையெழுத்து, எல்லா பயிலும் வந்து வேலை வெட்டின்னு அவன் கல்யாணம் ஆச்சு, குட்டி போட்டான், குட்டி கல்யாணம் பண்ணுறான், நல்லா இருக்கான். வேலை வாய்ப்பு அதுதான் முக்கியம். வந்து நாம் அரசாங்கம் நடத்துகிறோம், அரசாங்கத்துக்கு வந்து வரி வரணும். அந்த வரிங்கிறது வந்து இன்னைக்கு போடுறான் பாருங்க, இந்த அநியாயம் பிடிச்ச வரி, அப்படி இருக்கப்படாது. நாம் வந்து பார்க்குறோம், முகநூலில் பார்க்குறோம், உலகத்தில் பல நாடுகளில் ஜிஎஸ்டி இருக்குது, ஆனால் 4%, இங்கே வந்து 28%. வரி என்பது ஒரு குடிமகன் ஆனால் வந்து முழு திருப்தியோடு செலுத்தணும், அதுக்கு பேர் தான் வரி. இவங்க வந்து என்னடா கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஓகே, தற்சமயத்துக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ கூட பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறார் இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறைஞ்சிருக்கு. நாம் வந்து வெறுமனே வந்து மனிதம் மனிதாபிமானம் இப்படி பேசலை, எக்கனாமிக்ஸ் எங்களுக்கும் தெரியும், பாலிட்டிக்ஸ் எங்களுக்கும் தெரியும். இன்ஃப்ளேஷனுங்கிறது என்ன, குறிப்பிட்ட சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அதன் விலைவாசி உயர்ந்ததா குறைஞ்சிருக்கா அதை பார்த்து சொல்றது இன்ஃப்ளேஷன். பெர் கேபிட்டா இன்கம் என்ன, ஒட்டுமொத்த ஜனத்தொகை, ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உற்பத்தியை ஜனத்தொகையை வச்சு வகுத்துறோம், அதான் பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறான். ரஜினிகாந்த் ஒரு படம் எக்ஸ்ட்ரா பண்ண தேசிய ஒரு மாதம் தூக்கிக்கும், அதில் எனக்கு பங்கு கொடுப்பான் எங்கள் பேப்பரில். இது ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து என்னடா டைனோசர் மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பை வளர்த்துக்கிட்டு இந்த வெள்ளை யானையை கட்டி மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க, செல்ஃப் சர்வீஸ்னு போட்டிருப்பான், வேலைலாம் ரொம்ப குறவாக இருக்கும். ஏன், அந்த லேபர் காஸ்ட்டு வந்து உங்களுக்கே கொடுக்குறான். அந்த மாதிரி வந்து இந்த போக்குவரத்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அந்த பஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஏற்றிருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி சீர்திருத்தங்களை எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், என்னன்னா ஒரு நாட்டின் குடிமகன் அந்த நாட்டின் இதர பகுதிகளுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கோ தன்னுடைய உற்பத்தியை எடுத்து சென்று விற்பதற்கோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ செலவே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. இவங்க என்னடா எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது. அதாவது ஒரு அரசாங்கம் உற்பத்தி நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும், உற்பத்தி நடவடிக்கையில் எல்லா மக்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும், அந்த பங்குக்குரிய அந்த சன்மானம் ரிட்டர்ன்ஸ் அவனுக்கு கிடைக்கணும், அப்போதான் அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கணும்.
வேற உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது வந்து யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸில் வந்து என்னடான்னா ஒரு பேசிக் ரூலு, எந்த பாலிசியாக இருந்தாலும் நீங்கள் 3 வருஷம் தொடர்ந்து கட்டியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்னடா நாயன்னு கேட்க முடியாது. யாருக்கு கட்டுற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தெல்லாம் பாலிசி போடுறது கிடையாது. சிக்கனவன் எல்லாம் வந்து பலி போட்டுருந்தான், அவன் ஏதோ முலாஜாவுக்கோ மூஞ்சிக்கோ போட்டிருப்பான் ஒரு பாலிசி. நீங்க வந்து 2 வருஷம் 11 மாசம் கட்டியிருந்தா கூட சரி, செல்லாது செல்லாது, இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? இப்படி ஒன்று ரெண்டு கிடையாது. இந்த எக்ஸைஸ், இந்த எக்ஸைஸ் ரயிலில் வந்து வாகனங்கள்லாம் சிக்கும், அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்போம். அந்த வாகனத்தை பிடிச்சதுமே ஏலம் விட்டாச்சுன்னா லம்பாக ஒரு அமௌண்ட் வரும், அது வந்து வெறும் 4 சக்கரம் மட்டும் நின்று அப்போ தான். இப்படி ஒன்று கிடையாது. அரசாங்கம், அரசாங்க கட்டங்கள் இதை வரைக்கும் எடுத்துப்போம், இது மேல ஒழுங்காக பண்ணி இதை ப்ரொமோஷன் பண்ணாலே போதும், ஜிஎஸ்டி வந்து 4% வச்சுக்கலாம். எனக்கு வந்து அப்பப்போ வந்து கடுப்பாகும்போது, நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க அந்த கமெண்ட் தான் ஞாபகம் வரும், எல்லா பயலும் நாம் சொன்னதை கேட்க தான் போகிறான், எப்போ நவத்வாரத்திலையும் புகை போகும்போது கேட்பான், பார்ப்போம். லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.